திருச்சிற்றம்பலம் கலைகளுக்கு இருப்பிடமான தமிழ் பாடல்களை பாடுவதில் வல்லவர் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரரின் தோழர் சேரமான் பெருமாள் நாயனார். சுந்தரர் யானை மேல் ஏறி கயிலைக்குச் செல்ல தோழர் சேரமான் பெருமாள் நாயனாரோ குதிரையின் மீதேறி அதன் காதில் ஐந்தெழுத்தை ஓத குதிரையுடன் தானும் கயிலையடைந்தார். 13 திருமுறை அருளிய ஆசிரியர்களான திருவாலபாயுடையார் காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்கோன் சேரமான் நாயனார், நக்கீரர் கல்லாடர் ஆகிய பன்னிருவராவர். இவர்கள் வரலாறு பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. மகோதை என்னும் ஊரில் கி.பி. 871 வாக்கில் ஊர் போற்ற அரசாண்டு வந்த இவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக சேர்க்கப்பட்ட போது சேரமான் பெருமாள் நாயனார் என வழங்கப்பட்டார். இவர் சிவ பூஜையின் போது நில்லை நடராச பெருமானின் மணியோசை கேட்கும் பெரும்பேறு பெற்றிருந்தார் என்றும் அதனால் கழறிட்டு அறிவார் என போற்றப்பட்டார் என்றும் பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. இனி அவர் வரலாறு. மலைநாடு என புகழப்படும் வளமிக்க சேர நாட்டின் தலைநகரம் கொடுங்கோளூர். இந்நகருக்கு மாகோதை என்ற பெயரும் உண்டு. இங்குள்ள கோயிலின் பெருநாமும் திருவஞ்சைக்களம் என்பதாகும். எம்பெருமானுக்கு அஞ்சைக்களத்தை சுரர் என்று பெயர். அம்மையாரின் பெயர் உமையம்மை. இத்தலத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தத்துக்கோ சிவகங்கை என்று பெயர். அந்நகர் செய்த நற்றவப்பயனாய் சேரர் குலம் தழைத்தூங்க அவதாரம் செய்தார் பெருமாக்கோதையார் எனும் இந்நாயனார். மாகோதையார் மன்னர் குலத்திற்குரிய படைக்கல பயிற்சியை கற்காமல் கண்ணுதலார் கமல மலர் பாதங்களை பற்றுவதற்கான சிவமார்க்கங்களையும் சமய நூல்களையும் கற்று வந்தார். அரவணிந்த அண்ணலின் சிந்தனையில் அரசபோகத்தையும் அரண்மனை வாழ்வையும் வெறுத்தார். சிவனார் எழுந்தருளியிருக்கும் திருவஞ்சைக்களம் என்னும் திருத்தலத்தை அடைந்து கோயிலருகே மாளிகையொன்று அமைத்துக் கொண்டு சிவத்தொண்டு புரிந்து வரலானார். சித்தத்தை சிவன்பால் வைத்து சிந்தை குளிர்ந்து ஒவ்வொரு நாளும் வைகரை துயில் எழுவார், தூய நீராடுவார். திருமினி முழுவதும் திருவெண்ணீற்றை வேதாகம முறையோடு அணிந்து கொள்வார். மலர்வனம் செல்வார். வழிபாட்டிற்கு உகந்த நறுமலர் செடி கொடிகள் வளர பாத்தி வெட்டி களை எடுப்பார். நீர் பாய்ச்சி திருப்பணிகள் பல செய்வார். மாலையில் மலரக்கூடிய மலர் வகைகளையும் காலையில் மலர்ந்த மலர்களையும் வகை வகையாக பறித்துக் கொள்வார். வித விதமான மாலைகள் தொடுத்து கோயிலுக்குள் செல்வார். கோயிலை கூட்டி விழுகி கோமய நீரால் சுத்தம் செய்வார். இறைவனின் பாத கமலங்களில் தம் கையால் தொடுத்த பூமாலைகளை சாத்தி மனத்தால் முடித்த பதிகங்களால் போற்றுவார். தம்மையே மறந்து வழிபடுவார். இப்பெருமா கோதையார் இவ்வாறு திருவஞ்சைக்களத்து பெருமானுக்கு தொண்டு புரிந்து வரும் நாளில் கொடுங்கோளூரிலிருந்து அரகோச்சி வந்த செங்கோற்புரையன் என்னும் மன்னன் பிறவி பெருங்கடலை கடக்க கருதினான். மன்னன் பதவி என்ற பட்டத்தை உதறி துறவி என்ற பட்டத்தை தாங்கினான். நாடு களைந்தான், காடு புகுந்தான், அருந்தவும் ஆற்றத் தொடங்கினான். அதன் பிறகு அமைச்சர்கள் நன்கு ஆராய்ந்து பெருமாக்கோதையாரையே அரசனாக்குவது என்ற முடிவிற்கு வந்தனர். அமைச்சர்கள் ஒருநாள் அரச மரியாதையுடன் வாத்தியங்கள் முழங்க திருவஞ்சைக்களத்தை அடைந்தனர். பெருமாக்கோதையாரை வணங்கி அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவன்போடு வேண்டிக் கொண்டனர். அமைச்சர்கள் மொழி கேட்ட திருமாக்கோதையார் சற்று சித்தம் கலங்கினார். அரசகட்டிலில் அமர்வதென்பது அரணார் திருவடி தொண்டிற்கு இடையோறு என்றும் அரண்மனை வாழ்வு அரவணிந்த அண்ணலை மறந்திருக்கச் செய்யும் மாய சக்தி படைத்தது என்றும் பலவாறாக எண்ணினார். அமைச்சர்களை பார்த்து அமைச்சர் பெருமக்களே, யான் அரசாட்சி ஏற்பதென்பது எமது சிவத்துண்டிற்கு பாதகமான செயலாகும். அறம் வளர்க்கும் செங்கோலை நான் தொட வேண்டுமென்றால் தோளுடைய செவியனருள் எனக்கு கிட்ட வேண்டும். இறைவன் திருவருளினால் மட்டுமே என்னால் மகுடத்தை சூட்டிக் கொள்ள முடியுமே அன்றி வேறு வழியே கிடையாது என்றார். அமைச்சர்களும் சம்மதித்தனர். பெருமாக்கோதையார் அமைச்சர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குச் சென்று எம்பெருமானை பணிந்து தமது விண்ணப்பத்தை பகர்ந்தார். அப்பொழுது ஆலயத்திலே பேரொளி பிறந்தது. எம்பெருமானின் அருள்வாக்கு எழுந்தது. சேரர் குலக்குழந்தை வருந்தற்க நீ அரச பதவியை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாயாக. உலகிலுள்ள உயிர்களுக்கு இன்று போல் என்றும் தொண்டு செய்து வருவாயாக. விலங்குகள் பறவைகள் போன்ற மற்றெல்லா ஐந்தறிவு படைத்த உயிர்களின் பேச்சை அறியக்கூடிய ஆற்றலையும் உனக்கு அளித்தோம். அரசின் வல்லமையையும் பெரும் குடையையும் ஆயுதம் வாகனம் முதலிய அரசர்க்குரியனவற்றையும் யாம் உனக்கு அளிக்கிறோம் என்றார்.
எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளிய அத்தனை பேர்களையும் பெருமாக்கோதையார் பெற்றார். பின் திருமாக்கோதையாரும் அமைச்சர்களிடம் அரசை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்தார். அனைவரும் பெருமகிழ்ச்சி பூண்டனர். எம்பெருமான் திருவருளோடு கொடுங்கோளூரை அடைந்து நாளும் கோளும் நன்னிலையுற்ற ஓர் பொன்னாளில் இம்மைக்கும் மறுமைக்கும் பொருந்தக்கூடிய பொன் மணிமுடியினைச் சூட்டிக் கொண்டு பெருமாக்கோதையார் சேரமான் பெருமாள் ஆனார். மணிமுடி பெருமழா சிறப்புற முடிந்ததும் சேரமான் பெருமான் திருவஞ்சைக்களம் கோயில் சென்று பெருமானை நிலத்தில் வீழ்ந்து வணங்கினார். பட்டத்து யானை மீதமர்ந்து பரிசனங்கள் பணிபுரிய மேளதாளங்களும் வேதகோஷங்களும் இன்னிசைகளும் முழங்க திருநகரை வலம் வந்தார். அப்பொழுது வண்ணான் ஒருவன் உவர்மன் சுமந்தவாறு வந்து கொண்டிருந்தான். உவர்மன் அவனது மேனியில் பட்டு மழை நீரோடும் வியர்வையோடும் கலந்து உலர்ந்து காணப்பட்டது. சேரமான் அவ்வண்ணானின் கோலத்தைக் கண்டு திருவெண்ணேற்றப் பொலிவுடன் எழுந்தருளும் சிவனடியார் திருக்கோலத்தையே தான் நேரில் காண்பது போல் மகிழ்ந்தார். யானையின் மீதிருந்து கீழே இறங்கி வண்ணான் அருகே சென்று அவனை தொழுது நின்றார். வண்ணான் மன்னருடைய செயலைக் கண்டு அஞ்சினான். அவன் உவர்மண் பொதியை கீழே போட்டுவிட்டு மன்னரின் பாதங்களை பணிந்து, மன்னா அடியேன் அடிவண்ணான் என்றான். அவன் முழிந்தது கேட்ட மன்னர், அடியேன் அடிச்சேரன், நீவிர் திருவெண்ணேற்றை நினைப்பித்தேர், வருந்தாது செல்வேர் என்று விடையறுத்தார். அடியார் மட்டு அரசர் கொண்டுள்ள அளவற்ற அன்பினைக் கண்ட அமைச்சர்களும் மெய்யன்பர்களும் மனமுருக வாழ்த்தினர். மன்னர் மனநிறைவோடு தமது பொன் மாளிகைக்கு எழுந்தருளினார். வைரச் சிம்மாசனத்தின் மீதமர்ந்தார். அன்பர்களும் அடியார்களும் வாசனை பொடிகளையும் மலர்களையும் தூவி மன்னரை வணங்கி நின்றனர். சேரமான் பெருமாள் வாழ்க என்று மக்கள் எழுப்பிய கோஷம் விண்ணை முட்டியது. சேரமான் நாயனார் அரசோச்சம் பொற்காலத்தில் இவரிடம் பாண்டியரும் சோழரும் பெரும் நண்பர்களாயிருந்தனர். மனுநீதி வழுவாது அரசோச்சி வந்த நாயனாருக்கு பல தேசத்து சிற்றரசர்கள் கப்பங்கட்டி வந்தனர். அகத்தும் புறத்தும் பகைமையை அறுத்து அறநெறியோடு சிவநெறியையும் வளர்த்த இவரது காலத்தில் சைவம் தழைத்தது, பக்தி பெருகியது, எங்கும் சுபிட்சம் நீடித்தது. போற்றுகின்ற பேரரசினால் பெறுகின்ற பயனும் பேரும் சீரும் செல்வமும் ஆடுகின்ற அம்பலவாணரின் காக்கின்ற கமலமலர் பாதங்களே என்று கருத்தில் கொண்டார். எம்பெருமானை தினந்தோறும் மணமிக்க மஞ்சள் நீர் சந்தனம், நரும்புகை தூப தீபம், திருவமுது முதலிய வழிபாட்டு பொருட்களுடன் சிவாகம முறைப்படி வழிபட்டு வந்தார். தொண்டரின் பக்திக்கு கட்டுப்பட்ட அம்பலவாணர் அடியாருக்கு அளவிலா இன்பம் பெருக வழிபாட்டின் முடிவில் தமது அழகிய காற்றிலம்பின் ஒலியினை கேட்டு இன்புறுமாறு செய்தார். மதுரையம்பதியில் ஒருமுறை பாண்பத்திரன் என்ற ஒரு புலவன் வாழ்ந்து வந்தான். இவன் எந்நிறமும் இன்னிசை பாடலால் சிவனை அன்போடு வழிபட்டு வந்தான். அவனது இசையில் சிந்தை மகிழ்ந்த பெருமான் தம்மை போற்றி வரும் பாண்பத்திரனின் வறுமையை போக்கி அவனுக்கு செல்வத்தை அளிக்க திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் பாண்பத்திரன் துயில் கொண்டபோது பகவான் அவனது கனவிலே எழுந்தருளினார். அன்பால் எமை பாடி பணியும் பாண்பத்திரா, உன்பால் பற்றியுள்ள வறுமையை விலகச் செய்ய உன்போல் என்பால் அன்புடைய சேரமானுக்கு யாம் ஒரு ஸ்ரீமுகம் எழுதித் தருகின்றோம். காலம் கடத்தாமல் அக்காவலனைச் சென்று கண்டு வறுமை நீங்கி வருவாயாக என்று ஆணையிட்டு திருமூலையை தந்தருளினார். பாண்பத்திரன் கண் விழித்தெழுந்து கண்ணுதலார் தந்தருளிய திருமூலையை கண்களிலே ஒற்றிக் கொண்டார். அத்திருமூலையை சென்னி மீது சுமந்து கொண்டு கொடுங்கோளூரை அடைந்தார். சேரர் குல மாமணியை கண்டு வணங்கினார். சங்கப் புலவராகிய சோமசுந்தர கடவுள் தந்தருளிய திருமுக பாசுரத்தை கொடுத்தார் பாண்பத்திரன். அதனை வாங்கிக் கொண்ட சேரமான் நாயனார் அடியேனையும் ஒரு பொருளாக எண்ணி, எம்பெருமான் திருமுகம் கொடுத்தருளினாரே, எம்பெருமான் திருவருள்தானே என்னே, புலவர் பெருந்தகையே, எம்மை மதித்து வந்த உமது ஆற்றலைத்தான் எண்ணிற்று போற்றுவேன் என்று பூரிப்போடு பகர்ந்தார். மதிமலை புரிசை மாடக்கூடல் எனத் தொடங்கும் திருமுக பாசுரத்தை படித்தார் சேரமான் பெருமாள். நமது அரண்மனை களஞ்சியத்தில் உள்ள பல்வகையான நவநிதிகள் முழுவதையும் ஒன்று விடாமல் ஏற்றபடி பெரும் பொதியாக கட்டி எடுத்து வாருங்கள் என்று அமைச்சர்களுக்கு ஆணையிட்டார். அமைச்சர்கள் பொதி பொதியாக நவநிதிகளைக் கொண்டு வந்து குவித்தனர். மன்னர் பாண்பத்திரனை வணங்கி நிதிகளையெல்லாம் வாரி வழங்கினார். அத்தோடு திருப்தியடையாத மன்னன் அப்புலவரிடம் யானை குதிரை பசுக்கள் முதலியவைகளையும் எமது அரசாட்சியையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பணிவன்போடு பகர்ந்தார்.
இவற்றை எல்லாம் கண்டு வியந்து பாண்பத்திரன் வேந்தரின் உயர் குணத்திற்கு தலைவணங்கினான். பொங்கி வந்த எல்லையில்லா மகிழ்ச்சி பெருக்கில் அகமும் முகமும் மலர தமக்கு வேண்டிய பொருள்களை மட்டும் எடுத்து கொண்டு அரசே தாங்கள் குடைவள்ளல் மட்டுமல்ல அடியார்களின் நெஞ்சத்திலே கோயில் கொள்ளும் காவலன் குவலயம் போற்றும் மெய்யன்பர். இவ்வடியேன் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டோம். அரசாட்சி முதலியவற்றை தாங்களே கைக்கொண்டு ஆளுதல் வேண்டும் என்பதுதான் ஆலபாய் அண்ணலின் ஆணை என்று பகர்ந்தார். அரசர் புலவரை ஒரு யானை மீது அமரச் செய்து தாம் அளித்த விலையில்லா செல்வங்கள் அனைத்தையும் கரிமா முதலியவற்றின் மீதேற்றி வைத்து அன்போடு வழியனுப்பி வைத்தார். பாண்பத்திரன் எல்லையை தாண்டிச் செல்லும் வரை தானும் சென்று வழியனுப்பி வைத்தார். பாண்பத்திரனும் மதுரை சென்று மணியரத்தை வளர்த்ததோடு சங்க தமிழையும் வளர்த்தார். இவ்வாறு அரசாண்டு வந்த சேர மன்னர் வழக்கம்போல் ஆலய பணியையும் நடத்தி வந்தார். நாயனார் ஒருநாள் சிவ வழிபாட்டை முடித்ததும் வழக்கமாக கேட்கும் பரமனின் பாதமணி சிலம்பொலி கேட்கவில்லை. மன்னர் வருந்தி கண்களில் நீர் வழிய கரமிரண்டையும் மேலே உயர்த்தி ஆலமுண்ட அண்ணலே அடியேன் செய்த பிழை யாது, இனியும் இவ்வளியோன் உயிர் தருவது யார் பொருட்டு கூர்வாளும் செங்கோலும் ஏந்தி ஆழ்வதை விட கூர்வாளுக்கு இரையாகி மாழ்வதே நல்வழி எம்பெரும் தலைவா அடியேன் அறிந்து அறியாமலோ பிழை ஏதும் புரிந்திருந்தால் பிழையை பொறுத்தருளும் என்று பரமனின் பாதகமலங்களைப் பற்றி பணிந்தார். மன்னன் உடைவாளை உருவி மார்பில் நாட்ட முயன்றபோது எம்பெருமான் முன்னை விட பன்மடங்கு ஒலியோடு கலீர் கலீர் என்று சிலம்பொலியை கேட்கும்படி செய்தார். நாயனார் எழுதிய உபப்பிற்குத்தான் அளவிது நிலமுற வீழ்ந்து வணங்கி எழுந்தார். அருக்கடலே அன்பு புனலே அமிர்தம் அளித்த அரசே ஐயன் சிலம்பொலியை வழக்கம்போல் கேட்கச் செய்யாதிருந்ததன் காரணம் யாதோ என்று கேட்டார். அப்பொழுது வெண்வழியே அசரிறி வாக்கு எழுந்தது. சேரனே எம்மால் தடுத்தாக் கொள்ளப்பட்ட தோழன் சுந்தரன் நில்லையம்பலத்து புன்னம் பலத்தை வழிபட்டு வண்ணத் தமிழால் பதிகம் பாடினான். தேன் என்ன இனிக்கும் அவனது அருட்பாக்களில் அன்பு பயப்பட்டு இணை மறந்த நிலையில் ஈடுபட்டிருந்தமையால் உன் வழிபாட்டு முடிவில் ஒலிக்கும் சிலம்பொலியை சற்று தாமதித்து கேட்குமாறு செய்தோம் என்றார். இவ்வருள் வாக்கு கேட்ட சேரமான் நாயனார், இத்தகைய அருண் தொண்டனை காணப்பெறாத நான் பிறவி எடுத்து என்ன பயன், போற்றதற்குரிய அப்பெருந்தகையை இக்கணமே நேரில் கண்டு களிப்பேன். நில்லையம்பதை சென்று ஆடுகின்ற அரணாரை போற்றி எம்பெருமானை மதிமயங்க வைத்த ஒப்பற்ற திருத்தொண்டராம் வன்முடனையும் வணங்கி வருவேன் என்று எண்ணினார். அரசர்க்கு நாளாக நாளாக அரண்மனை வாழ்வும் அரசபோகமும் வெம்பாக கசந்தது. திருத்தொண்டர் கூட்டத்தில் ஒருவராய் வாழ்வதனையே பேரின்பமாக எண்ணிய மன்னன் அதற்கு மேல் அரசாள விரும்பவில்லை. ஆட்சி பொறுப்பை அமைச்சர்களிடம் ஒப்படைத்த மன்னன் நால்வகை படையினரும் புடை சூழ ஓர் நன்னாளில் தான் காலோச்சிய அரசபோகத்தை துறந்தான். திருவஞ்சை களத்து அண்ணல் அடிபோற்றி நெல்லைக்கு புறப்பட்டார். நெல்லை வந்தடைந்த சேர பெருந்தகையை நெல்லைவாழ் அந்தணர்களும் அன்பர்களும் வேதம் ஒலிக்க மங்கள முழக்கங்கள் வெண்ணை முட்ட அன்போடு எதிர்கொண்டு அழைத்து வந்தனர். நாயனார் எழுநிலை கோபுரத்தை இசைத்தமிழால் ஏற்றித் துதித்து நிலமுற பணிந்தெழுந்து உள்ளே சென்றார். சிற்றம்பலத்துக்கு முன் சென்று சித்தம் ஒடுங்க பக்தி காதலாகி கசிந்துருகா தமிழ்ச்சுவை ஆறாகப் பெருகி வர புன்வண்ண தந்தாதி எனும் பிரபந்தத்தினை பாடியருளினார். நில்லையிலே பல நாட்கள் தங்கியிருந்து அற்புத கூத்தாடுகின்ற நாதரின் திருவடியை பாடி பரவி ஒரு நன்னாள் திருவாரூருக்கு புறப்பட்டார். வரும் வழியில் திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த சீர்காழியை அடைந்து தோணியப்பரை தொழுது புறப்பட்டு திருவாரூரை வந்தடைந்தார். அது சமயம் சுந்தரர் திருநாகை காரோணத்திற்கு சென்று அரணாரை துதித்து பாடி பொன்னும் மணியும் குதிரையும் பெற்ற திருவாரூர் அடைந்திருந்தார். சுந்தரர் தம்மை காணவரும் சேர நாயனாரை அன்புடன் எதிர்கொண்டு அழைத்தார். சேரமான் சுந்தரர் சேவடியை பணிந்தெழுந்தார். இருவரும் ஆறத்தழுவி அக மகிழ்ந்தனர். இவ்வாறு அன்பின் பெருக்கால் சேரமான் நாயனாரும் தம்பிரான் தோழரும் ஒருவரோடு ஒருவர் அன்பு பூண்டு நின்றனர். இவர்களது ஒப்பற்ற தோழமையை கண்ட திருவாரூர் தொண்டர்கள் சேரமான் தோழன் என்னும் திருநாமத்தை சுந்தரருக்குச் சூட்டி மகிழ்ந்தனர். சுந்தரர் சேரர் பெருமானை அழைத்து கொண்டு நியாகேச பெருமானின் தாழ் போற்றி திருவாரூர் திகழும் மணிக்கோவை என்னும் பக்தி பிரபந்தத்தை பாடினார். சுந்தரரின் செவிக்கினிய கீதத்தில் சேரமான் சிந்தை மகிழ்ந்தார், பக்தியில் மூழ்கினார்.
சுந்தரர் மன்னரை தமது திருமாளிகைக்கு அழைத்தார். சேரமான் சுந்தரரின் அழைப்பிற்கு இணங்கி சுந்தரர் திருமாளிகைக்குச் சென்றார். சுந்தரரின் மனைவி பரவையார் மன்னவனை முகமன் கூறி வரவேற்றார். மன்னருக்கு மனைவி நல்லாளை அறிமுகம் செய்து வைத்தார் சுந்தரர். கணவர் பணித்ததற்கு ஏற்ப மன்னருக்கு சிறப்பு விருந்து சமைத்தார் பரவையார். சுந்தரரும் சேரமான் நாயனாரும் இடு இணையில்லா அன்பிற்கு அடிமையாகி ஆனந்த வெள்ளத்தில் மகிழ்ந்து இன்பம் கண்டனர். ஒருமித்த மனமுள்ள இவ்விரு சிவனருட் செல்வர்களும் சில நாட்கள் திருவாரூர் தியாகேச பெருமானை வழிபட்டு பெருமானின் பேரருளை பெற்று வந்தனர். இருவரும் பாண்டிய நாடு செல்ல கருதி ஒருநாள் திருவாரூரிலிருந்து புறப்பட்டனர். திருக்கீழ்வேளூர் திருநாகைப்பட்டினம் திருமறைக்காடு திருப்புத்தூர் முதலிய சிவத்தலங்களை வணங்கி பதிகம் பாடி மதுரை மாநகரை வந்தடைந்தனர். பாண்டிய மன்னன் இருவரையும் எதிர்கொண்டு தக்க மரியாதையுடன் வரவேற்றார். பாண்டிய நாட்டிற்கு வந்திருந்த பாண்டியன் மகளை மனம் புரிய போகும் சோழ அரசனும் உடன் சென்று உபசரித்தார். இப்படி மூவேந்தரும் ஒன்றுபட்டனர். சுந்தரமூர்த்தி நாயனாருடன் சொக்கலிங்க பெருமானின் கோயிலுக்குச் சென்றனர். சேரமான் நாயனார் பாண்டியனிடமும் சோழனிடமும் விடைபெற்றுக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் புறப்பட்டார். பல திருத்தலங்களை தரிசித்து பதிகம் பாடி இருவரும் சோழ வளநாட்டை வந்தடைந்தனர். இருவரும் சோழ நாட்டு திருத்தலங்கள் பலவற்றை வணங்கியவாறு மீண்டும் திருவாரூரை அடைந்தனர். தியாகேச பெருமானை வணங்கி மகிழ்ந்த இருவரும் பரவையார் மாளிகைக்கு எழுந்தருளினர். நாயனார் சுந்தரரின் விருந்தினராக அங்கே சிலகாலம் தங்கியிருந்து நலம் தந்த தியாகேச பெருமானை வழிபட்டு வந்தார். சுந்தரரும் சேரரும் எல்லையில்லா இன்பப் பெருக்கில் வாழ்ந்து வரும் நாளில் சேரர்கோன் சுந்தரரை தம் நாட்டிற்கு வரும்படி வேண்டினார். சுந்தரரும் அதை மன நிறைவோடு ஏற்று பரவையாரிடம் விடைபெற்று தன் தொண்டர்களுடன் திருவாரூர் எல்லையை நீத்தார். சுந்தரரும் சேரரும் காவிரி கரையோரமுள்ள அனைத்து சிவக்கோவில்களையும் வழிபட்டவாறு திருக்கண்டியூர் என்னும் தலத்தை அடைந்து எம்பெருமானை வணங்கி வெளியே வந்தனர். காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்திருந்த திருக்கண்டியூர் தெய்வத்தை தரிசித்தனர். இறையான செல்வர்களும் வடகரையில் அமைந்திருக்கும் திருவையாற்றில் எழுந்தருளியிருக்கும் ஐயாற்று பெருமானை மனதார வழிபட்டு வர எண்ணினர். அவர்கள் உள்ளத்தில் பக்தி பெருக்கெடுத்து ஓடியது போல் காவிரியிலும் ஊடங்கள் செல்ல முடியாத அளவிற்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இரு ஞானமூர்த்திகளும் திகைத்து நின்றனர். சுந்தரர் கண்டியூர் நீலகண்ட பெருமானை பணிந்து தம் அழகு தமிழால் பரவும் பரிசு எனத் தொடங்கி திருப்பாட்டுக்கள் ஒவ்வொன்றின் இறுதிதோறும் ஐயாருடைய அடிகளோ என்று அழைத்தவராய் திருப்பதிகத்தினை பாடினார். சிவபெருமான் திருவருளால் காவிரி நதி பிரிந்து அருட்செல்வர்களுக்கு வழி காட்டியது. இருவரும் அவ்வழியாக அக்கறை சென்று ஐயாற்று பெருமானைக் கண்டு மகிழ்ந்தனர். மீண்டும் வடகரையை அடைந்து தங்கள் சிவயாத்திரையை தொடர்ந்தனர். மேற்கு திசை நோக்கி புறப்பட்ட இருவரும் பல தலங்களை தரிசித்தவாறு கொங்கு நாட்டின் வழியாக மலைநாட்டின் எல்லையை அடைந்தனர். மலைநாட்டு மக்கள் அரசரையும் ஆரூர் பெருமானையும் மலர் தூவி வரவேற்றனர். மலைநாட்டு இயற்கை காட்சிகளைக் கண்டு களித்த ஆரூரர் சேரமான் நாயனாருடன் கொடுங்கோளூரை வந்தடைந்தார். அரசரையும் சுந்தரரையும் வரவேற்க ஆயிரக்கணக்கான அன்பர்களும் அடியார்களும் கூடினர். சேரமான் சுந்தரரை அழைத்துக் கொண்டு திருவஞ்சைக்களம் ஆலயத்துள் சென்றார். இருதவச் செம்மல்களும் திருசடை பெருமான் திருமுன் பக்தி பிழம்பாக நின்று கொண்டிருந்தார்கள். சுந்தரர் முடிப்பது கங்கை எனத் தொடங்கும் திருப்பதிகம் ஒன்றை பாடினார். சேரர் பெருமான் சுந்தரரோடு புறத்தே வந்து யானை மீதவரை எழுந்தருளச் செய்து தாமும் கூடவே எழுந்தருளினார். வெண் சாமரம் வீசிக்கொண்டு திருமாளிகைக்கு புறப்பட்டார். தம்பிரான் தோழரும் அத்தோழருக்கு தோழரும் இணைந்து உலா வந்த காட்சியைக் கண்டு நகர மக்கள் மலர் தூவி வணங்கினர். இன்னனம் விண்ணவர் வியக்குமளவிற்கு திருக்கோலம் வந்த இரு தவச் செம்மல்களும் திருமாளிகையின் மணிவாயில் வழியாக அரண்மனை வந்தனர். சேரர் பெருமான் சுந்தரரை அழைத்துச் சென்று தமது அரியணையில் அமரச் செய்து அவரது பாதகமலங்களை சிவாகம உரைப்படி வழிபாடு புரியத் தொடங்கினார். சுந்தரர் இது செய்தல் தகாது என்று தமக்கு பாதபோசை புரிய வந்த சேரரை தடுத்தபோது சேரமான் அன்பின் மிகுதியால் செய்யும் எல்லாவற்றையும் தாங்கள் ஏற்று அருளல் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுந்தரர் அவரது அன்பிற்கு கட்டுப்பட்டு அவரோடு திருமுமுது செய்து மகிழ்ந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரப்பெருந்தகையுடன் அரண்மனையில் தங்கியிருந்தார்.
சுந்தரர் நாயனாருடன் இருந்து வரும் நாளில் அவருக்கு திருவாரூர் பெருமானின் நினைவு வர அங்கிருந்து அப்பொழுதே புறப்பட எண்ணினார். சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரரை பிரிய மனமில்லாமல் மனம் உருகி கண்ணீர் வடித்தார். இருப்பினும் சுந்தரர் விருப்பத்திற்கு ஏற்ப அவரது பயணத்தை தடுக்க விரும்பவில்லை. அவரது விருப்பம் போல் அரச கட்டிலில் அமர்ந்தார். சேரமான் பெருமாள் சுந்தரருக்கு பொன்னும் பொருளும் மணியும் பல வகையான பண்டங்களையும் கொடுத்து அவரது திருவடி பணிந்து எல்லை வரை சென்று தொண்டர்களுடன் வழி அனுப்பி வைத்தார். திருவாரூரை நோக்கிச் சென்று கொண்டிருக்கும் சுந்தரர் மிக்க சிரமத்துடன் ஒருவாறு திருமுருகன் பூண்டி என்னும் இடத்தை நெருங்கினார். களைப்பு மேலிட தொண்டர்களுடன் ஓரிடத்தில் தங்க எண்ணம் கொண்டார். எம்பெருமான் தம்முடைய பூதகணங்களை எல்லாம் வேடுவர் உருவில் அனுப்பி நாயனார் கொண்டு வரும் பொருள்களை எல்லாம் கவர்ந்து வரச் செய்தார். சுந்தரர்க்கு வேதனை மேலிட திருமுருகன் பூண்டியை அடைந்து அங்கு குடிகொண்டிருக்கும் எம்பெருமானிடம் கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் எனத் தொடங்கும் பதிகத்தை பாடினார். எம்பெருமான் தான் சிவகணங்கள் மூலம் கவர்ந்து வந்த பொருள்களை எல்லாம் கோயிலின் முன்னே மலை போல குவிக்கச் செய்தார். அகமகிழ்ந்த சுந்தரர் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு திருவாரூரை வந்தடைந்தார். திருவாரூர் தியாகேச பெருமானை வணங்கி வழிபட்டு பரவையார் மாளிகைக்கு எழுந்தருளினார். சேரமான் பெருமாள் தம் தோழராகிய நம்பியாரூரரை மறவாத சிந்தையுடன் கொடுங்கலூரிலிருந்து மலைநாட்டை ஆட்சி புரிந்திருந்தார். நெடுநாட்களின் பின் சுந்தரர் மீண்டும் கொடுங்கலூருக்கு வந்து தம் தோழராகிய சேரமான் பெருமாளுடன் பல நாட்கள் அளவளாவை மகிழ்ந்திருந்தார். ஒருநாள் சேரமான் பெருமாள் திருவஞ்சனச்சாலையில் நீராடிக் கொண்டிருந்த பொழுது சுந்தரர் திருவஞ்சைக்கள திருக்கோயிலை அடைந்து அஞ்சைக்களத்து இறைவனை வழிபட்டு தலைக்கு தலைமாலை என்ற முதற் குறிப்புடைய திருப்பதிகத்தை பாடி போற்றி நின்றார். அந்நிலையில் அவரது பாசத்தலையை அகற்றி பேரருள் புரிய விரும்பிய சிவபெருமான் தேவர்களை அழைத்து சுந்தரரை திருக்கயிலாயம் அழைத்து வருமாறு வெள்ளையானையுடன் அனுப்பி அருளினார். யானையுடன் கோயில் வாயிலடைந்த தேவர்கள் நம்பியாரூரரை பணிந்து நின்று தாங்கள் வெள்ளையானையின் மீதமர்ந்து திருக்கயிலைக்கு உடன் புறப்பட்டு வருதல் வேண்டும் என்பது இறைவரது அருளிப்பாடு என விண்ணப்பம் செய்தார்கள். நம்பியாரூரர் செய்வதொன்றும் அறியாது சேரமான் பெருமாளை மனதில் சிந்தித்துக் கொண்டு யானையின் மீதேறிச் செல்வாராயினார். இவ்வாறு தம் உயிர் தோழராகிய சுந்தரர் தம்மை நினைத்துச் செல்லும் பேரன்பின் திறத்தை திருவாற்றலால் விரைந்துணர்ந்த சேரவேந்தர் பக்கத்தில் நின்ற குதிரையின் மீதேறி திருவஞ்சைக்கள திருக்கோயிலுக்கு விரைந்து சென்றார். வெள்ளை யானையின் மீதமர்ந்து வெண்ணீர் செல்லும் தம் தோழர் சுந்தரரைக் கண்டார். தமது குதிரையின் செவியிலே மந்திர வெந்தெழுத்தினை உபதேசித்தார். அவ்வளவில் குதிரை வானமேதெழுந்து வன்றோண்டர் எரி செல்லும் வெள்ளையானையை வலம் வந்து அதற்கு முன்னே சென்றது. அப்பொழுது சேரமான் பெருமாளை பின்தொடர்ந்து சென்ற படைவீரர்கள் குதிரை மீது செல்லும் தம் வேந்தர் பெருமானை கண்ணுக்கு புலப்படும் எல்லை வரையிற்கண்டு பின் காணப்பெறாது வருத்தமுற்றார்கள். சேரமான் பெருமாளும் சுந்தரரும் திருக்கயிலாயத்தின் தெற்கு வாயிலை அணுகி குதிரையிலிருந்தும் யானையிலிருந்தும் இறங்கி வாயில்கள் பலவற்றையும் கடந்து திருவணுக்கன் திருவாயிலை அடைந்தார்கள். சேரமான் பெருமாள் உள்ளே புக அனுமதியின்றி வாயிலில் தடைப்பட்டு நின்றார். தோழராகிய சுந்தரர் உள்ளே போய் சிவபெருமான் திருவடி முன்னர் பணிந்தெழுந்தார். கங்கை முடிக்கணிந்த கடவுளே, தங்கள் திருவடிகளை இறைஞ்சுதற் பொருட்டு சேரமான் பெருமாள் திருவணுக்கன் திருவாயிலின் புறத்திலே வந்து நிற்கின்றார் என விண்ணப்பம் செய்தார். சிவபெருமான் பெரிய தேவராகிய நந்தியை அழைத்து சேரமானை கொணர்க என திருவாய் மலர்ந்தருளினார். அவரும் அவ்வாறே அழைத்து வந்தார். சேரமான் பெருமாள் இறைவன் திருமுன்பு பணிந்து போற்றி நின்றார். இறைவன் புன்முறுவல் செய்து சேரமானை நோக்கி, இங்கு நாம் அழையாதிருக்க நீ வந்தது எது கருதி என வினவியருளினார். அது கேட்ட சேரவேந்தர் இறைவனை பணிந்து, செஞ்சடை கடவுளே, அடியேன் இங்கு தெரிவித்தருளும் வேண்டுகோள் ஒன்று உள்ளது. எனது பாசத்தலையை அகற்றுதற் பொருட்டு வந்துண்டரது தோழமையை அருளிய பெருமானே, மறைகளாலும் முனிவர்களாலும் அளவிடுதற்கரிய பெரியோனாகிய உன்னை பாட்டுடை தலைவனாக கொண்டு திருவிழாபுரம் என்ற செந்தமிழ் நூல் ஒன்றை இங்கு நான் பாடி வந்துள்ளேன். இத்தமிழ் நூலை தேவரீர் திருச்செவி சாத்தியருளல் வேண்டும் என்பதே எனது வேண்டுகோளாகும் என்று விண்ணப்பம் செய்தார். சிவபெருமான் சேரரை நோக்கி, சேரனே, அவ்வுலாவை சொல்லுக என பணித்தருளினார்.
சேரமான் நாயனாரும் தாம் பாடிய திருக்கேலாய நாண உலாவை கயிலை பெருமான் திருமுன் அரங்கேற்றினார். சேரர்காவலர் பரிவுடன் கேட்பித்து திருவுலாபுரத்தை ஏற்றுக்கொண்ட இறைவன், சேரனே நம்பியாரூரனாகிய ஆலாலசந்திரனுடன் கூடி நீவர் இருவரும் நம் சிவகணத் தலைவராய் இங்கு நிலை பெற்றிருப்பீராக என திருவருள் செய்ய, சேரமான் பெருமாள் சிவகணத் தலைவராக கயிலையில் திருத்தொண்டு புரிந்திருப்பாராயினர். கழறேற்று அறிவார் என்னும் சேரமான் நாயனார் புராண சூசனம் பண்டிதர் மு. கந்தையா அவர்கள் எழுதியது. ஒன்று, திருவடிச்சிலம் புலே கேட்டல். வழிபாட்டு முறையில் புறத்திற் கையாளும் மூர்த்தி தரிசனம் சார்பான காரியங்கள் அகப்பேராகிய ஆன்ம விமோசனத்துக்குச் சாதனங்களாகி, அது பலனுறுதல் எப்படி என்ற விசாரத்துக்கு சுவாரஸ்யமான விளக்கம் செய்வத்திலுண்டு. பீண்டன் சார்ந்த இவ்வகை தரிசனங்கள் தோன்றி வலுவுறுதல் பொருட்டே இவற்றுக்குச் சமானமான அண்டன் சார்ந்த புற வழிபாடுகள் உளவாயின என்பதும், தாமாக தம் அகத்தில் இவற்றை தரிசிக்கப் பேறு பெற்ற பழையோர்களாகிய மகான்களின் வாயிலாகவே புற வழிபாடுகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டாயின என்பதும் இத்தொடர்பில் கருதத்தகும். இனி இச்சிதம்பர தரிசனம் நடன தரிசனங்கள் போன்றே நடனத்தில் இடம் பெறுவதாகிய திருவடி சிலம்புலே கேட்டலும் அகத்தில் உள்ளதாதல் பின்வருமாற்றால் விளங்கிக் கொள்ளப்படும். முன் வந்துள்ள திருமூலநாயனார் புராண சூசனத்தில் சிவயோகமாவது குண்டலினி சத்தியை அதிட்டித்து நிற்கும் திருவருட்சக்தியால் விளக்கமுறும் மேதாகலை முதலாகிய பிராசாத கலைகள் பதினாறிலும், ஆன்ம உணர்வு படிமுறை கிரமமாக மேலேறிச் சென்று பதினாறாங்கலையாகிய உண்மனா கலைக்கும் மேல் விளங்கும் சிவத்தை சார்ந்து அதனோடு எதலாகும் எனக் காணப்பட்டதுண்டு. அக்கலைகள் பதினாறில் முன்னுள்ள எட்டும் ஆதார கலைகள் அடுத்த எட்டும் நிராதார கலைகள் எனவும் கண்டதுண்டு. அவ்வாதார கலைகளில் ஈழாங்கலையாகிய நாதகலையும் எட்டாங்கலையாகிய நாதாந்த கலையும் சேர்ந்த வளாகத்தில் ஆன்ம உணர்வு அழுந்தும் போது நாதத்தின் தன் இயல்பாகிய நிர்மலமான ஒலி ஆன்மாவினால் கேட்கப் பெறும். அதுவும் அவரவர் ஆன்மீக நிலை வேறுபாட்டை அனுசரித்து நின்று அதனை வழங்கும் திருவருட்செயலால் பலவித ஒலியாயிருக்கும் என்பர். திருமந்திரத்தில் அது மணிக்கடல் யானை வாரிகுழல் மேகம் அணிவண்டு தும்பி வளை பேருகையாள் தனிந்தெழு நாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவர்கல்லது பார்க்க உள்ளாதே சத்தியார் கோயில் வலமிடஞ்சாதித்தால் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம் எனவும், விநாயகர் கவலில் சத்தத்தினுள்ளே சதாசிவங்காட்டி எனவும், வருவனவற்றால் பெறப்படும் மேலாதார யோக முடிவாகிய நாதாந்த கலைகடந்து நிராதார யோகத்தில் சத்திகளை முதலாக உண்மனாகலையராக ஆன்ம உணர்வு பிரவர்த்தித்துச் சென்று அப்பாலாகிய பரவிந்து பரநாத தரிசனம் பெறுகையிலும், அப்பரவில் துவாகிய திருவடியிலமையும் பரநாதமாகிய சிலம்போசை ஆன்மாவினால் கேட்கப் பெறும். அந்த ஓசை வழியே நாடிச் சென்று கூடி அந்த ஓசை முடிந்தவிடத்தே தன்னுடைய போதமும் உக்க முடியில் அப்பொழுதே அம்முடிவிடமே தனக்கு இடமாக கொண்டிருக்கும் நடராசப் பெருமான் தமது காருண்ய சக்தியுடனே கூடி அம்பலமாகிய ஞானவழியில் வந்து ஆன்மாவுக்கு தன்னை தரிசிப்பித்தருளுவார். எல்லா உயிர்களும் பேசும் எல்லாம் தெரிந்து கொள்ளும் பேரு பெருமளவுக்கு பழுத்த சேரமான் நாயனார் உண்மையனுபம் ரீதியாகவே தமது சிவபோசை முடிவில் திருச்சிலம்போசை கேட்டு வந்தார் என்பது இறைவன் திருவருளால் ஒருநாள் அது கேளாதொழிய நேர்ந்தமையை சகிக்கலாற்றாது அவர் தம்மை தாமே உடைவாளால் தீர்த்து கொள்ள முயன்றதும் அதை சகிக்கலாற்றா நிலையில் சிவபெருமான் விரைந்து அது அவர்க்கு கேட்க அருளியதுடன் தமது திருவிளையாடல் அந்தரங்கம் புலப்பட அவருக்குச் சமாதான விளக்கம் தெரிவித்தருளியதுமான செய்தியார் புலனாகும். இரண்டு, அன்பு நெறி வழுவாது அரசியற்றல். திருவருள் ஞானம் கைவந்த பெருமேதையாகிய சேரமான் நாயனார் அருளின் நோன்மையும் அதற்கிணக்கமாகிய அன்பின் தகைமையும் உணரவல்லாராதலின் தாமாகவே அரசியல் சூழ்நிலையிலிருந்து விலகி அன்பு நெறிச்சிவ தொண்டில் ஈடுபட்டிருந்த தம்மை அரசனாக்கியே தீர வேண்டிய சூழ்நிலை தானாகவே வந்துவிட்டபோது, அன்பு நெறி வழுவாமல் தாம் அரசாட்சி புரிய திருவருள் சம்மதம் இருந்தால் மட்டுமே தாம் அதற்கு செயலாகும் என துணிவாராயினர். சிவன் பற்றன்றி மற்றொன்றும் வேண்டா நிலையில் இருப்போர் மூலம் எதும் நிகழ வேண்டும் அவசியம் உள்ளதாயின் அது முற்று முழுதாக திருவருள் விருப்பால் அமைவதேயாகும். இந்நாயனார் தம் பிஞ்சளம் பருவத்திலேயே பிறப்பின் சார்பாலுள்ள தமது அரசபோகச் சூழலை முற்றாக நீத்தொழிந்து தம்பால் விஞ்சியிருந்த
திருவருள் ஞான விளக்கத்தினாலே தன்பணி நீத்து சிவன் பணியில் தலை நின்றவராகலின் சிவனும் அவரை அரசியலில் நிறுத்தும் பொறுப்பை தம் நேரடி பொறுப்பாகவே கையேற்றுள்ளார். அதனால் இச்சேரமான் நாயனார்க்கு அரசனாம் நிலையை அருளியது மட்டில்லாமல் தம்பால் நிகழும் அன்பு நிலையை ஊடகமாக கொண்டே அவர்தம் அரசியல் கருமங்கள் அனைத்தும் நிகழ்தற்கான நல்வாய்ப்புகளையும் யாரும் யாவம் பேசுவன எல்லாம் இருந்தாங்கிருந்தே தெரிந்து கொள்ளும் ஞான காட்சியையும் வியக்கத்தகுமளவில் அவருக்கு விசேட ஆற்றல் சேனாபலம் கொடை வளம் ஆகியவற்றையும் நிரம்ப அருளுவாராயினர். வேண்டுவார் வேண்டுவதே ஏவான்கண்டாய் என்ற சொல்வேந்தர் துதிக்கிணங்க வேண்டியவாறே அன்புநிலை வழாமல் அரசியற்றும் வரம் இறைவனால் சம்பூரணமாக வழங்கப்பெற்று அரசாழ்கையில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகள் பலவும் இந்நாயனார் அதனையே கடைபோக தழுவி நின்ற வகையால் சிவ தொண்டு அரசியலில் விளைத்துவிட்ட புதுமையை காட்டும் தமது முதற்பவனியின் போதே உமர்மஞ்சவரை காய்ந்த விபோதை வெண்மையோடு எதிர்வன் ஒருவனை அவர் வழிந்து வணங்கியமையும் சிவபிரான் வரைந்த திருமுகத்தோடு தம்மை அணுகிய பாண்பத்திரர்க்கும் திருவாரூரிலிருந்து பக் திவிநயபூர்வமாக தாம் அழைத்து வந்த தம் தோழர் சுந்தரர்க்கும் அவர் தமது ராஜதானியில் வைத்து தனித்தனி விசேட வரவேற்பு சாரம் அளித்து போற்றியமையும் அரசாட்சியில் மதிக்கப்படுவனவற்றுள் எல்லாம் மிக மேலாக மதிக்கப்படத்தக்கன திருவெண்ணீரும் சிவனாணையும் சிவனடியார்களுமே என தமது பிரதானிகளும் அறிந்து கடைப்பிடிக்கத்தக்க வகையில் அவர் காட்டிய நன்முன் மாதிரிகளாம். தமது அரச நிதிக்களஞ்சியத்தில் உள்ளன அனைத்தும் பாண்பத்திரர்க்கும் சுந்தரமூர்த்தி நாயனார்க்கும் அவர் உபகரித்த கொடை தாராளம் சொத்து முழுவதும் சிவனுடைமை அதனை ஆளுந்தகுதியுள்ளார் சிவனடியார்கள் ஆதலின் அவர்களுக்கே அது வெகு அன்பாதரவாக வழங்கத்தக்கதாம் என பிரத்யக்ஷத்தில் உணர்த்தியவாராம். மதுரையில் பாண்டிய சோழர்களின் நல்விருந்தாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சகிதம் அவர் தங்கியிருந்த காலத்தில் நிகழ்ந்தனவெல்லாம் சுவாமிகள் போன்ற மேலோர்களே அரசர்களால் அது நண்புறவோடு தழுவி வணங்கப்பட வேண்டியவர்கள் என பாண்டியர்க்கும் சோழர்க்கும் விளக்கியவாராம். இவையனைத்தும் ஈண்டு கருதத்தகும் இங்கனம் சமய நெறி மட்டிலன்றி சமூக அரசியல் நெறியிலும் சேர அன்பு நெறியின் அகிலமளாவிய தன்மை துலங்க வைத்த இந்த நாயனார் மகிமை இருந்தவா என்னை. மூன்று சுந்தரர் சேரமான் தோழமை மாண்டு சைவ சம்யாசாரிய சுவாமிகள் நால்வரும் சிவபெருமானை தம்பவனாக கொண்டு பயின்று சிவானுபவ பேருவதற்கமைந்த மார்க்கங்கள் நான்கில் சுந்தர சுவாமிகள் சார்பில் அமைந்தது சகமார்க்கம் என்னும் தோழமை நெறியாகும். அது சுவாமிகளின் முதலாவது திருவாரூர் தரிசனத்தின் போதே தோழமையாக நம்மை தந்தனம் என திருவாரூர் தியாகராஜ பெருமான் திருவாக்கினால் அவர் குணர்த்தப்பட்டதாகவுள்ள செய்தியானும் சுவாமிகள் திருவாயில் வந்துள்ள தூதனை என்ற அன்னையாள் தோழனை நாயகனை என்பது போன்ற அருளைச் செயல்களினாலும் பறவையால் ஊழல் தீர்க்க அவர் பொருட்டு தியாகராஜ பெருமானே தூதாகச் சென்றதென்ற திவ்ய அருள் நிகழ்ச்சியாலும் பெறப்படும். இனி சைவ நாற்பாதங்கள் எனப்படுவனவற்றில் மூன்றவதான யோகம் இச்சக மார்க்கத்துக்கு நேருத்த நிலையினதாதல் சிவயோக இலக்கணமென்றறியப்படும் பதினாறு கலைப்பிரசாத யோகம் சகமார்க்க இலக்கணமாகவும் திருமூலநாயனாரால் கூறப்பட்டிருத்தல் கொண்டு துணியப்படும். இதனானும் சுவாமிகள் அருளிச் செயல்களில் ஒன்று நாடுவன் நாவிக்கு மேலேயோர் நால்விரல் என சிவயோக அனுபவம் கூறலானும் சுவாமிகள் பறவையாரோடொற்றிருந்த உறவு பன்னாளும் பயில்யோக பரம்பரையின் விரும்பியதாக சேக்கிழார் திருவாக்கில் வந்துள்ளமையானும் அவர் திருக்கேளைக்கு எழுந்தருள உதவிய வெள்ளானை பிரணவயோகத்து அறிகுறி பொருளாக இருத்தலானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரம சிவயோகி ஆவார் எனல் பெறப்படும். சிவபூசையில் திருவடிச்சிலம்புலே கேட்கும் அளவுக்கு உயர்பெறும் சிவயோக நிலையினரான சேரமான் நாயனார்க்கு சிவபரம்பொருள் சிலம்போசையருளவை தாமசப்படுத்தும் திருவிளையாடல் மூலம் சுவாமிகளை அறிமுகப்படுத்தி வைத்தமை உயர்தரத்தினர்களாய சிவயோகியார் இருவரை நட்பாக்குதல் மூலம் அவ்விருவரும் தாம்தாம் சிவயோக நெறியர் பெறும் சிவானுபவ பேற்றில் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவு மாற்றால் இருவரும் சிறந்தோங்க வைக்கும் பெருங்கருளை திறமென்றே கொள்ளப்படும். இங்கனம் தெய்வீக புணர்ப்பால் அவ்விருவர்க்கும் இடையில் நேர்ந்த தோழமை பண்பு அவர்தம் முதல் சந்திப்பிலேயே களை கட்டிவிட்டிருந்த அற்புதம் அவ்விருவர்க்கிடையிலான ஒப்பற்ற உள்ளுணர்வுருக்கமும் உணர்வு செறிவழுத்தமுமான
பெருநண்பு பிணைப்பினுள்ளும் தம்நிலை சுவாமிகள் தரத்துக்கு எவ்வளவோ தாழ்ந்ததென நாயனாரும் தம்நிலை நாயனார் தரத்துக்கு எவ்வளவோ தாழ்ந்ததென சுவாமிகளும் கொண்டிருந்த பயபக்தி வினய பண்பு அறிதொரும் வியப்போட்டுவதாகும். திருவாரூரில் நிகழ்ந்த சந்திப்பின் போது தம்மூடனிருந்து அமுது செய்ய வருமாறு சுவாமிகள் அழைத்தபோது நாயனார் விரும்பி பின்னிட்டமையும், மேல் கொடுங்கோளூரில் நாயனார் அரண்மனையில் சுவாமிகள் நாயனாரால் வரவேற்கப்படுகையில் இவர் அவர்க்கு பாதபோசை ஆரம்பிக்க அவர் இது தகாது எனக் கூறி காலை மேலெடுத்து கொண்டமையும் அதற்கு தாரணங்களாம். ஒருவரது பயபக்தி வினய பண்பு தலை தூக்கும்போது மற்றவரது அன்புறுக்க பரிவோடு கூடிய தாழ்மை பண்பு எதிரெழுந்து அதனை தணித்து சமச்சீர் பண்ணும் தன்மையும் தோழமையின் நோன்மை பண்பாக இச்செய்திகளில் கண்டறியப்படும். மேலும் இவ்விரு பெருமக்கள் தோழமையானது சாமானியத்தில் உள்ளத்தை உள்ளம் ஈர்த்து நிற்கும் அளவினன்றி உயிரை உயிர் ஈர்க்கும் அளவினதாகிய உன்னதமான உயிர் தோழமையாயிருந்த விசேடமும் இவ்விருவர்க்கும் ஒன்றித்த ஆன்மலாப பேறு வாய்த்து இருவரும் ஒருமித்து கையில எழுதிய இறுதி நிகழ்வினால் அறியப்படும். திரு சிற்றம்பலம்.